வெல்கம் டு பேச்சலர்ஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மொராக்கன் ஸ்டைல் ஃபலாஃபல் வாங்க அதை எப்படி செய்கிறது பார்க்கலாம் ப்ரீவியஸாக நம்ம சேனல் நான் போட்டிருந்த பைனாப்பிள் ஜிலேபி ரெசிபி நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்த்துக்கிங்கன்னா நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸையும் நான் பார்த்தேன் மாதிரி ரொம்ப யூனிக்கான ரொம்ப சிம்பிளான ரெசிபி நான் நம்ம சேனல் அடிக்கடி போஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபலாஃபல் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி சிப்பி எடுத்திருக்கேன் இந்த சிப்பியை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வாட்டரில் சோப் பண்ணி அந்த வாட்டர் அவுட் பண்ணிவிட்டு திரும்பி டூ ஹவர்ஸ் ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் சோப் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த சிக்பியில் ஒரு நேச்சுரல் கேஸ் இருக்கும் அந்த கேஸை வந்து நீங்கள் வந்து டியூஸ் பண்ணுறதுக்கு அந்த அந்த மாதிரி பண்ணணும் இந்த ரிஷோட ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட்னு பார்த்தா கொத்தமல்லி ஸோ கொத்தமல்லி நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு ஒரு அஞ்சாறு நம்பர் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் ஆனால் இது ஆப்ஷனல் தான் இந்த ரிஷோ ரொம்ப முக்கியமான வந்து பூண்டு ஸோ பூண்டு சேர்க்காமல் உங்களால் ஃபலாஃபல் பண்ண முடியாது ஏன்னு சொல்கிறேன் நீங்கள் சிப்பி எவ்வளோ நேரம் நீங்கள் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் இருக்கிற அந்த கேஸ் கண்டன்ட் கம்மியாகாது ஸோ அதை நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் பூண்டு சேர்த்தே ஆகணும் ஸோ பூண்டு கம்பல்சரி சேருங்க அண்ட் தென் கொஞ்சம் உப்பு எடுக்கிறேன் கொஞ்சம் மிளகு சேர்க்க போகிறேன் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்க போகிறேன் மொத்தமே ஒரு இன்டிகிரீடியன்ஸ் தான் தேவை இது ரொம்ப சிம்பிளாகவே செய்யலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு செவன் ஹவர்ஸ் நான் வாட்டரில் சோக் பண்ண அந்த சின்னதால் முதல்ல இதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இஞ்சி சேர்த்துக்க போகிறேன் சீரகம் இந்த ரிஷிக்கு ஏற்ற அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன் இந்த அளவு இருந்தால் போதும் அண்ட் தென் கொஞ்சோண்டு மிளகு மிளகு கம்மியாக சேருங்க ஏன்னா நீங்கள் பச்சை மிளகா வேறு சேர்க்குறீங்க ஸோ பூண்டு இப்போ நான் எடுக்கிற இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு பல் இருந்தாலே போதும் ஸோ நான் அந்த அளவு மட்டும் சேர்க்குறேன் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க ஸோ ஒரு ஒரு அஞ்சாறு பல் மட்டும் சேர்க்குறேன் ஓகே இந்தளவு இருந்தால் போதும் ஸோ கொத்தமல்லி ஸோ கொத்தமல்லி நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க ஏன்னால் இந்த ரிஷிக்கான அந்த கலரையும் அந்த ஃப்ளேவரையும் தூக்கி தரதே இதுதான் ஸோ கொத்தமல்லி நீங்கள் அதிகமாக கூட சேருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கொத்தமல்லி சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சு கொஞ்சம் ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிடுங்க நீங்கள் ரொம்ப ஃபைனாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்பி வந்து அந்த இது வந்து வ வராது உங்களுக்கு ஃபலாஃப் ஆல் பெஸ்ட்டாக வரணும்னா இதை கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிடுங்க அது கோர்ஸாக அரைச்சேர்த்தப்பறமா எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு வந்து அதை வந்து காட்டுறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் இதை கோர்ஸ் அரைச்சிருக்கேன் எல்லா இடத்துலையும் அந்த சென்னாவோட பிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃபலாஃபல் நல்லா வரும் ஸோ ஃபலாஃபலோட ஃபர்ஸ்ட் ட்ரிக்கே இதுதான் ஸோ நீங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக வச்சு கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப நல்லா வரும் ஸோ ஃபலாஃபோட ஃபஸ்ட் ட்ரிக்கை நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஃபலாஃபல் ஈஸியாக பண்ண முடியும் ஸோ இப்போ ஃபலாஃபல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாமாங்க என் கையை கொஞ்சம் லைட்டாக வந்து வாட்டரில் வந்து நான் வந்து வெட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பலாஃபலை நான் ஒரு ஷேப் எடுத்துகிட்டு வர போகிறேன் இந்த பலாஃபலுக்குன்னு ஒரு ஷேப் இல்லை இதை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் பண்ணலாம் இதை வந்து எத்தனையோ நாடுகளில் செய்கிறாங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு ஷேப் வச்சுருக்காங்க இதுக்குன்னு ஒரு ஃபலாஃபல் மோல்டு கூட இருக்குது பட் உங்களுக்கு எந்த ஷேப் தோணுதோ அந்த ஷேப் நீங்கள் வந்து பண்ணலாம் நீங்கள் இதை நீங்கள் சர்க்குலாக ரவுண்டாக ரிசாண்டலாக இல்லை நீங்கள் வந்து வடை மாதிரி கூட தட்டி போடலாம் நான் ஒரு இதை வந்து ஒரு சிலிண்டருக்கல் ஷேப்பில் பண்ணுறேன் நான் இதை ஒரு சிலிண்டருக்கிள் ஷேப்பில் பண்ணிவிட்டு இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறவாங்க ஸோ இந்த ஃபலாஃபல் இந்த ஃபலாஃபல் பண்ணுறதுல நமக்கு இருக்கிற செகண்ட் ட்ரிக் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணணும் நீங்கள் ஃப்ளேம் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபலாஃபல் சரியாக வராது உள்ளே எதுவுமே வேகாது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம ராவாக அரைச்சி சேர்த்துருக்கோம் ஸோ பலாஃபுல் சரியாக வரணும்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள் அதான் ஃபலாபுரோட வந்து செகண்ட் ட்ரிக் இந்த நான் சொன்ன ஃபஸ்ட் ட்ரிக்கும் செகண்ட் ட்ரிக்கும் நீங்கள் வந்து நீங்கள் சரியாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபலாஃபுட் ரொம்ப பெஸ்ட்டாக வரும் ஸோ யார் வேணா எந்த ரிஷ்யூ வேணால் செய்யலாம் சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் அதில் இருக்கிற அந்த ஒன்று ட்ரிக்கை நம்ம வந்து பார்த்தோம்னா எ எல்லோராலையும் எல்லா டிஷ்ஷுமே வந்து செய்ய முடியும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு அது எப்படி நான் வந்து காட்டுறவாங்க இப்போ நான் இதை வந்து நான் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் நான் போட்டதுனால தான் அந்த நான் போட்ட மிக்சரோட அந்த கலர் மாறலை பாருங்கள் நான் போட்ட ஃபலாஃபல் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பச்சையாகவே இருக்குது ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அது போட்ட உடனே அது வந்து ப்ரௌன் ஆக ஆரமிச்சிடணும் ஸோ இது ஸ்லோவாக நீங்கள் பண்ணணும் இது ஸ்லோவாக ஜென்டலாக பண்ணணும் சரி இது ஸ்லோவாக ஜென்டலாக பண்ணும்போது இந்த பலாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ரி இந்த பலாஃபுலோட ஹிஸ்ட்டியும் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டேட்லேயும் வந்து ஒரு டிஷ் இருக்குது ஆப்வியஸ்லி எல்லாருமே இன்னற்றி வந்து யோசிச்சிருப்பீங்க மசாலா வடை நம்ம மசாலா வடையோட முன்னோடி இது என்னடா இவன் எந்த டிஷ் எடுத்தாலும் அதுக்கு முன்னாடி இது இதுக்கு முன்னாடி அதுன்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க ஆக்சுவலாக மசாலா வடைன்றது நம்மளோட நம்மளோட சவுத் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்நாக் அது நம்ம ஆந்திரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவை தாண்டி போய் நீங்கள் அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா வடை இருக்காது அது தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே இருக்கிற ஒரு அந்த நம் நம்ம நாலு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்க மட்டுமே இருக்கிற ஒரு டிஷ் அது இதை இது இந்த ஃபலாஃபலோட ஒரு ஒரு மாறுபட்ட வருஷம் கூட சொல்லலாம் இது அங்கேருந்து இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்துச்சு ஆனால் ஆனால் எந்த காலகட்டத்தில் வந்து நம்மளால டூ பி எக்ஸ்டாக நம்மளால் வந்து சொ சொல்ல முடியல நம்ம இந்தியாவில் நம்ம சாப்பிட்ற ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுட்டு வந்து நம்ம ஃபாரின்லேருந்து தான் எடுத்திருக்கோம் நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாமே நம்மளுக்கு வேறு வேறு காலகட்டங்களில் நம்ம இந்தியாவுக்கு வந்த ஃபுட்டு அதை நம்ம இந்தியன் டேஸ்ட்டுக்கு ஏற்றாலும் நம்ம வந்து மாற்றி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணுங்கள் இதுதான் இந்த பலாப்பலோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நம்ம மசாலா வாடிக்கு முன்னோடியது இப் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் மெதுவாக வச்சு பண்ணுங்கள் அப்போ உங்களை பலாஃபோட ரொம்ப எக்ஸிலண்ட்டாக வரும் இந்த பலாஃபோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு ஹிஸ்ட்ரி இதுக்கு இது ஒரு அஞ்சாயிரம் வருஷம் ரொம்ப பழமையான இது இதை வந்து இந்த டேஸில் ஃபாஸ்டிங் இருக்கும்போது சபட் வைக்கும்போது வெஸ்டர்னைஸ் கண்ட்ரீஸில் அப்புறமா வந்து அப்புறமா வந்து மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது வந்து சாப்பிட்ற ஒரு ஸ்நாக் இது இது வந்து இந்த சிக்கன் மட்டன் ஃபிஷ் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நான்வெஜ் கன்சூம் பண்ணாத நேரத்தில் இதை நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அந்த ஸ்ட்ரென்த் இது தரும் ஸோ இதுலேயும் வந்து ப்ரோட்டீன் கண்டெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்ம சிக்கன் மட்டன் ஃபிஷ் அதெல்லாம் சாப்பிடாத நேரத்தில் நம்ம இது சாப்பிட்றோம் ஸோ நம்ம கூட நான்வெஜ் கன்சியூம் பண்ணாத நேரத்தில் நம்ம வந்து நம்மளோட லெண்டேஸ்லையோ இல்லை நம்மளோட ஃபாஸ்டிங்லேயோ இல்லை நம்ம சப்பட்டு அந்த மாதிரி வைக்கும் போது ஸோ பாருங்கள் இப்போ நான் பலாப்பழல் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அதுக்கு நான் சிம்பிளாக அக்காமலேட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சிம்பிளான வந்து ஒரு யோகா டிப் அது ஒன்றும் பெருசு இல்லை தயிரில் கொஞ்சோண்டு வந்து மிளகு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இதோட சாப்பிட்டா கூட எக்ஸலண்ட்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கெட்சப் சாஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதோடு சாப்பிடுங்க இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக அந்த 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 ரெசிபியில் இருக்கிற ஃபேக்ட்டு அப்புறமா அந்த அதில் சின்ன சின்ன ஹிஸ்ட்ரி அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நம்ம சேனல் அடிக்கடி பாருங்கள் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ